வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் அப்படின்றிங்களா குழந்தை காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி டேகிடிசியில் கிராஸ் ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி பாடும்போது ஒரு சிங்கர் இருக்காங்க அனிதா அப்படின்றவங்க பல குரலில் பாடுவாங்க கிட்டத்தட்ட பதினாறு மியூசிக் டேரக்டர் கிட்ட பாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் மிகேஃபோன் கேட்கும்போது எனக்கே தெரியும் அவங்க கிட்ட வந்து நம்ம கிராஸ் டாக் பண்ணணும் அப்போ நான் தான் தேவிஸ்ரீ பிரசாத் பேசுகிறேன் அப்படின்னா நம்பல அவங்க அப்புறம் சரி சரிமா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பாட்டை பாடணும் சமையல் பிலீவ்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கிராஸ்டாக சொந்தா பேசினாங்க அது எதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஃபீஸ் நாங்கள் இந்த விளையாட்டி விளையாடிட்டோம் பழைய டாக்லாம் பேசணும் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லிட்டேன் இதே மாதிரி உங்களுக்கு பத்து பிசாக பிரயோஜனை பிரயோஜனமே இருக்காது அடுத்த ஒரு மூணு மணி நேரத்துக்கு நான் பேசுறது அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நேர்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக நீ பெற்றா இருக்கிறது மட்டக்கிழமை சட்டசாங்க காலத்தில் டீ டிசி ஏன் வேறு ஒரு உருப்படியாக இல்லையென்றீங்களா பக்கத்தை போய் கேளுங்க என்ன உருப்படியா இருக்குன்னு பார்க்கலாம் ஒருத்தன் வருவான் பேம் 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 மியூசிக் போட்டு எங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புங்க நேரங்களே என்னவான் இன்னொருத்தன் வருவான் உன்னை கால் பண்ணுங்க நேரங்களே என்னவாங்க இந்தியா பாகிஸ்தான் உங்களுக்கு நடுவில் இருக்கிற பகை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணுற மணி வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் நம்ம நாடே விழிச்சு வாங்கும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கால் பண்ண தேவையில்லை எஸ்எம்எஸ் அனுப்ப தேவையில்லை எதுவுமே உட்காந்து ஜாலியாக போகும்போது என்ன பண்ணுறது அதை கேட்டு போனால் அதுதான் நான் பேசினேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்னையே தமிழ்நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம்

ஆனால் கேட்டு இருக்கிற உங்களையோ பேசிட்டு இருக்கிற என்னையோ புண்படுத்தும் அப்படின்றதோட கடுப்பேற்றும் அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மை இந்த ஈஸியாகவே ஏற்றுக்க முடியாத நிறைய விஷயம் நம்ம சுற்றி நடக்கல அந்த மாதிரி இன்னைக்கு காலங்கத்தால ஒரு விஷயங்கள் இன்ஃபேக்ட் நேற்று சாயங்காலம் ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில் இன்ஃபேக்ட் சென்னையில் இருக்கிற ஒன் ஆஃப் மிக பெரும் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே சீட்டு கட்டுச்சு அப்படின்னாலே வாழ்க்கை செட்டில்டுத்துல வீடு கன்ஃபர்ம் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து பயங்கரமாக ரெப்பூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜில் வந்து ரூல்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருக்காங்க பொண்ணுங்களுக்கான ரூல்ஸை வந்து யாரோ அதை ஃபோட்டோ எடுத்து நீ ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு ஊர் உலகமே ஐயோ தமிழ்நாடா தாலிபானா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் வந்து ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு என்னாச்சு என்ன கொஞ்சம் பரித வச்சிட்டாங்க ஆனா இதுல என்ன அப்படின்னா வந்து ஆச்சரியம் எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் காலேஜ் படிக்கும் போது எங்க சீனியர் ஆனாலும் இருப்பாங்களே இன்ஜினியரிங் காலேஜா பேசுவோம் அங்கே போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு பட்டன் ஒரு ஐம்பது வட்டி அமௌன் அப்புறம் நான் படிக்கிற காலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற இளம் வாலிபர்கள் வரைக்கும் யார் இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போய் சேர்ந்தாலும் அவங்க வந்து கோத்ரூ பண்ற ஒரு சாதாரண விஷயந்தான் வெளியில் தெரியும் போது தமிழ்நாடு தாண்டி வேற ஒரு ஊருக்கு போகும்போது இன்னும் இப்படி இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர விருக்கத்தக்க ரியாக்ஷன்லாம் கொடுத்து அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணாக அந்த காலேஜில் போய் யாராவது சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க நல்ல ஏ இந்த இப்போ எங்கடி வாங்கின ஜிமிக்கி அப்படின்னு கேட்குற மாதிரி தொங்குற ஜிமிக்கி போட்டால் அப்படியே காதை பிடிச்சி கடிச்சு வச்சுருவாங்க எங்கடா ஏன்னா அந்த காலேஜோட ரூல் நம்பர் எத்தனாவது எங்கே இருக்குது இங்கே படிக்கிற இருங்க எங்கத்தனை இருக்குது ஆ ரூல் நம்பர் ஃபைவ் வந்து நோ பிக் சைஸ் தட்டு ஆர் ரிங் அதாவது பெருசாக தொங்கட்டா மாதிரி எதையுமே காலேஜுக்கு காதில் போட்டுக்கணும் ஆமாம் நல்லது தானே தொலைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது காலேஜுக்கு எதுக்கு தொங்கட்டான் கரெக்ட் தான் அங்கிள் நோ ஜீன்ஸ் பேண்ட் அலௌட்

ஸோ ஒரு பொண்ணு காலேஜுக்கு போய் ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னாலே வந்து எப்படி வாங்குறது என்ன என்ன துணியில் வாங்கணும் என்ன மெட்டீரியலில் போட்டால் ஸ்கூலில் காலேஜில் விடுவாங்க இல்லைன்னா எப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு எதுவுமே தெரியாதில்ல ஒரு காலேஜுக்கு போகிற பொண்ணு அவள் போடுற ட்ரெஸ்ஸு ஐயோ மிஸ்ஸுக்கு பிடிக்கணுமே சாருக்கு பிடிக்கணுமே கரஸ்பாண்ட்டுக்கு பிடிக்கணுமே யோசிச்சு போட ஆரம்பிச்சா அப்படி எப்படி போட முடியும் அந்த பொண்ணால் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் தான் முதல் மூணு ரூல் தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ரூலாக வச்சு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தம் இந்த மாதிரி பெண்களுக்கு இருபத்தஞ்சு ரூல்ஸ் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் இருக்குது ஸோ ட்ரெஸ்ஸில் மட்டும் தான் இது இதை தவிர நிறையா இது மூக்க மூணு வாட்டி தான் சொறியணும் அதுக்கப்புறம் வந்து தும்

பர்த்டே ஓகே செட் சாக்லேட் கொடுத்தா அவள் தான் ஹோம்ஒர்க் பண்ணாம போலாம் போகலாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம தான் ராஜா அதில் ஏதாவது ஒரு பர்த்டே நம்மளுக்கு மறக்க முடியாத பர்த்டேவாக இருக்கும் ஏன்னா அந்த பர்த்டே போது ஏதாவது ஒரு சிறப்பான எனக்கு என்னென்ன வந்து நான் லெவன்த் படிக்கும்போது ஒரு பர்த்டேல கார்கோஸ் பேண்ட் எங்கள் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் நான் தான் போட்டேன் எல்லாரும் எங்கே வாங்கின பேண்ட் நிறையா பார்க்கிட்டு இருக்காடு கார்கோஸ் பாலாஜி அன்னைக்கு ஸ்கூலே பேர் அசம்பியில் நின்று பாட்டெலாம் பாடி வெரி நைஸ் ட்ரெஸ் அப்படின்னுலாம் சொல்லி எல்லா மிஸ்ஸுமே சொன்னாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்த்டே இருக்குல்ல இப்போ ஸ்கூல் படிக்கும்போது எதுவுமே தெரியாத ஒரு வயசுலேயே சீன் போடுறதுலாம் என்ன நம்மளுக்கு இப்போ தெரியாது இருக்கிற பசங்கெல்லாம் செமே தெரியும் ரெண்டாவது படிக்கிற பையனை சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு செம்மைய சீன் போடுறான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்க இல்லை நம்ம படிக்கும்போதுலாம் அந்த மாதிரி தெரியாத டைம்லேயே நம்மளுக்கு அப்படி இருக்குமே எல்லா விவரமும் தெரிஞ்சு பர்த்டே அன்னைக்கு நம்ம கெத்த காட்டலாம் எல்லாரும் போய் பசங்களுக்குலாம் ஸ்வீட் குடுக்கலாம் ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு மாறும்போது ஒரு காலேஜோட ரூல் நம்பர் செவன்டி சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து எங்க காலேஜில் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பர்த்டே செலிபிரேஷன் நியூ இயர் செலிபிரேஷன் இன்ஃபேக்ட் செலிபிரேஷன் நீங்க சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் நம்பர் செவன்டீன்ல இருக்கு என்னடா பேசினீங்க வளர ஊ ஆர் யூ அப்படின்னா நான் தான் பாலாஜி வளர தான் வேலை நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிகம் இது டேக் டிசி அந்த வளர்கிறதுக்கே பவர் பண்றது யார் அப்படின்னு பார்த்தாக்க வந்து உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டி டிஜன் சோப்ஸ் அண்ட் பவுடர் சாயங்காலத்துலேருந்து எதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா மத்தியான வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு என்ன அப்படின்னா வந்து காலேஜ் சென்னையில் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் பேரை கூட நான் சொல்லிடுவேன் ஆனால் அது உண்மையாக பொய்யா அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ அப்படின்றது எனக்கு தெரியல அதனால தான் பேர் சொல்ல முடியல ஆனால் இதில் இருக்கிற முக்கால்வாசி ரூல்ஸ் நிறையா இன்ஜினியரிங் காலேஜில் ஃபாலோ பண்ண ரூல்ஸ் எங்கள் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்கலாம் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு ரூல்ஸை ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருக்காங்க அதை ஃபோட்டோ எடுத்து தான் இன்றைக்கி எல்லாரும் ஐயோ இப்படி இல்லாமல் அப்படின்றாங்க ஆனால் இதில் ஆச்சரியமே கிடையாது இருபது வருஷமாக இன்ஜினியரிங் காலேஜில் அப்படி தான் இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல பொண்ணுங்க வந்து அனார்களி அதுக்கப்புறம் வந்து என்ன இன்னொன்று ஏதோ ஒரு மாடல் இருக்குது அனார்களி பட்டியாலா இதெல்லாம் போடக்கூடாது லெகின்ஸ் போடக்கூடாது ஜீன்ஸ் போடக்கூடாது ஷார்ட் குர்த்தா போடக்கூடாது லாங் குர்த்தாவும் அது இது போடல லாங் கொடுத்த வண்டி போட்டுக்கலாம் என்ன காலேஜ் கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க போல இருக்கு அதுக்கப்புறம் வந்து லூஸ் ஆர் விடக்கூடாது முடியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படிலாம் தலை குளிச்சேன் அப்படின்னா கூட அவங்களே வந்து இல்லை எண்ணெய் தடி விடுற நானே சொல்லி எண்ணெய் தடி விட்டு பின்னி விட்டுருவாங்க ஸோ லூஸ் ஆர் விடக்கூடாதுன்ற மாதிரி ரூல்ஸுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான இன்னும் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாது நான் காலேஜில் என்னது இது செம கொடுமையாக இருக்குல்ல ஸ்கூல்லேயே வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி பண்ணுவோம் ஆனால் காலேஜில் ஏன் பண்ணக்கூடாது பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் என்ன ஆகும் என்ன சமுதாய கெடுதல்லாம் ஆகும் சரி பசங்களுக்கு இந்த ரூல் போட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ற பேரில் குடிச்சிட்டுலாம் குமால் அடிக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தப்பு உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல பொண்ணுங்க பர்த்டேஸ் என்ன யார் என்ன எப்போ கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பிட்டு அது கேட்டு அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இது நியூ இயர்லாம் செலிப்ரேட் பர்த்டேவே கிடையாது அப்புறம் என்ன நியூ இயர் செலிபிரேஷன்ட்டிங்கன்னா அப்புறம் அதனால எந்த ஃபங்க்ஷனும் காலேஜில் செலிப்ரேட் பண்ணக்கூடாது செலிப்ரேட்லாம் பண்ண தேவையில்லை அட்லீஸ்ட் நான் சாக்லேட் அதை எடுத்துன்னு போய்ட்டு காஃபி போயிட்டாது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா அது கூட கூடாது சாக்லேட்டு ஸ்வீட்டு கேக்கு இது எதுவுமே காலேஜ் உள்ள நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கூடாது ஏன்னா ஷேர் பண்ணி இது மாதிரி பயிட்டு காலேஜில் எல்லாம் கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நல்லவங்களாகிடுவீங்க பிள்ளையுது அதனால அதெல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டு ரூல்ஸாக நிஜமாலே தமிழ்நாடு காலேஜா இல்லை தாலிபான் காலேஜான்ற மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க கண்டாவியாக இருக்கிறதெல்லாம் அப்படி தான் நம்ம படிக்க போகிறோம் எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா காலேஜ் பேர் சொல்கிற போய் அச்சுட்டு வந்துருவன்றிவிங்க அதனால அதெல்லாம் சொல்ல மாட்டோம் வெறும் கொஞ்சமாக நாராசமாக இருக்க ரூல்ஸ் ஒட்டி சொல்லிடலாம் இன்னும் கொஞ்சம் நெருங்குது இதில் நீங்கள் கேட்டுங்கிறது டிடிசி வித் மீஜ் ஆஃப் த வைத்திருச்சல் ரொம்ப வருஷமா தமிழ்நாடு மக்கள் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு பதினஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குனால் இது வந்து பதினஞ்சு தடத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலேஜ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இங்கே வண்டிய பையனுக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்ன அளவுக்கு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே படிக்கிற பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரூல்ஸ்ன்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த ஒன்று ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா வந்து காலேஜ் முடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக ஆயிடலாம் இல்லைனா எங்கேயாவது போயிட்டு நான் இங்கே இருந்ததுக்கு ஆப்கானிஸ்தான்லேயே போய் இருந்துப்பேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ராவி ரூல்ஸ் நோட்டீஸ் போர்டில் ஒட்டி அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அதை வந்து ரெண்டு நாளாக வந்து ஊர் உலகமே என்னது காலேஜெலாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நேற்றுக்கு தான் வந்து தெரிஞ்ச மாதிரி இது நடக்கிறது ஒரு இருபது வருஷமாக தான் எல்லா காலேஜ்லையும் நடந்து நிறுது ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோ ரெண்டு நாள் பேசுறதுக்கு ஒரு விஷயமா காட்சதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சாயங்காலத்துலையும் பேசினுக்கிறோம் அண்ட் இந்த ரூல்ஸ் இருபத்தி ரூல்ஸ் அந்த பேப்பரில் இருக்குது இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிற விஷயம் கிடையாது நிஜமாலே ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது கண்டாவி ரூல்ஸில் அடுத்த கட்ட ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு காலேஜில் ஒரு பையன் போனலாம் போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பசங்க போய் படிக்கிறாங்க என் காலேஜ் நான் எங்கே வேணாலும் போய் உட்காருவேன் ஜாலி ஏ இங்கே என் காலேஜ் படிக்கிட்டு பார்த்தியா இங்கே தான் நாங்கள் அந்த காலத்தில் உட்காந்துன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு போனால் கூட நம்மளுக்கு நிறைய ஞாபகம்லாம் இருக்குல்ல ஆனால் இந்த காலேஜோட என்ன தெரியுமா ரூல் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து நோ நோ லாயட்ரிங் இன் த காரிடார் அன்நெசசரி லி அப்படின்னு சொல்லிட்டு ரூல் நம்பர் பதினாலு அதாவது என்ன அப்படின்னா காலேஜில் இடம் இருக்குல்ல அந்த அந்த நம்ம அங்கே நின்று பேசுவோம் அப்படி உட்கார்வோம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கடே என்னடா நீ க்ளாஸ்ஸில் அப்படி இல்லை அதை அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வாயில் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபைன் இருக்கு காசா ஃபைன் கட்டணும் ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே கட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அசிங்கமாக திட்டி பெரிய அமௌண்ட்டாக ஃபைன் கேட்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னா வந்து ஜாபா குத்தி அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ அந்த காரிடாரில் போகக்கூடாது அவசரமாக வந்து கீழே போகணும் யாரோ வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஷூட் ஃபாலோ அலாட்டட் ஸ்டார்கேஸ் பிளேஸ் அண்ட் ஃபுட் தான் வேற ஒரு ஃபுட் பாத்ல போய்ட்டீங்க இல்ல படிக்கட்ல போய்ட்டீங்கனா ஃபைன் அடே 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 இது தாண்டி ஒரு ரூ இது என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ புக் இல்லன்னு வெச்சுக்கோங்க கோ பக்கத்து கிளாஸ்ல போய் வாங்கி வாங்கனு ஸ்கூல்ல மிஸ் எல்லாம் சொல்வாங்கல இங்க என்ன அப்படினு பார்த்தா ஷட் நாட் என்டர் अदर கிளாसेस டியூரிங் ஹவர்ஸ் ஃபார் borrowing books lab coats and other items <laughs> ஒரு பையனோ இன்னொரு பையனோ அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத இன்னொரு கிட்டே கொடுக்குறது ஷேர் பண்ணுறது அப்படிலாம் எந்த காலேஜுமே அலோவ் பண்ணல போல இருக்குது நாளைக்கு இப்போல்லாம் பண்ணி இவங்க நெஜமே நல்லவங்களாகி வெளில போன ஐயோ இன்ஜினியரிங் காலேஜ் விட சேர்க்கூட கட்டவங்களாக ஆகிடுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்கல்ல அதனால் வந்து இந்த மாதிரி பக்கத்து கிளாஸில் போய்ட்டு அது வாங்குறதெல்லாம் பண்ணவே கூடாது யாருக்கும் யாரும் ஷேர் பண்ணக்கூடாது கோட் கூட இவங்கள கடை வச்சு வைப்பாங்க அது வந்து ஒரு ஐநூறுரூவா கோட்ட அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா விற்பானாங்க தவிர கொடுமையான ரூல்ஸ் நெஜமே இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க வேண்டிய காலேஜ் தான் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயிட்டிங் இது நான் ரூ பாயிண்ட் செவன் பிக்ல சமகடுப்பில் பேசினாலேஜ் டேக் இட் பவர்ட் பை உதயப்பர் போகைகள் மற்றும் பொன் வெட்டி டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் ஒரு பொண்ணு வந்து ஹேர் கலர் பண்ணக்கூடாது அங்கிள் திடீர்னு வந்து இளம் பித்தம் திடீர் மூடி நினைச்சிருச்சு அது என்ன பண்ண முடியும் காலேஜில் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுருக்காங்க பண்ணாமல் என் வீட்டில் நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை பரவாயில்ல காலேஜில் எப்படி கண்டுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விடுவோம் அப்போ நம்ம அம்மாவும் போய் சொல்ல சொல்கிறாங்க காலேஜ்லையும் பைத்தி மாதிரி பேசுகிறாங்க அந்த குழந்தைக்கு யார் தான் கரெக்டாக சொல்லுவோம் என்ன எதை பண்ணுவோம் எதுக்கடி அழகிறீங்களா முடிஞ்சு போச்சு பேசி மியூசிக் வர நின்னுச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து போகலாம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற நம்ம ஒன்று வீட்டு சித்தப்பாவோட ரெண்டாவது பொண்ணு வந்து சென்னையில் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து அடிக்கடி அந்த பொண்ணு வந்து பார்க்க முடியாது ஆனால் ஒரு காரியனா லோக்கல் கார்டனாக ஒரு பெரியப்பாவா ஒரு மாமாவா ஒரு சித்தப்பாவா ஒரு அத்தையாக வந்து அந்த குழந்தைய நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த காலேஜில் போய் பார்க்கணும் ஹாஸ்டலில் போய் பார்க்கணும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் நீங்களும் கூட பார்த்துருப்பீங்களா அங்கே யாரும் சொந்தக்கார போடலான்னு வா வீட்டிலேருந்து எதாவது போய் நேற்றுன்னு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்ல ஆனால் இந்த காலேஜில் படிக்கிற குழந்தைங்களாம் ஹாஸ்டலில் இருந்தது அப்படின்னா லோக்கல் கார்டியன் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்டலுக்கு வரும்போதே நாயை விட்டு அடிச்சுக்கு துரத்தி அனுப்பிச்சிடுவாங்க எங்கடா அந்த பட்டன் செவன் டெக்டிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா சாயங்காலத்துலேருந்து சென்னையில் ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜில் எங்கள் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரூல்ஸை வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுறாங்க அந்த நோட்டீஸ் போர்டு யாரோ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்க இது நிஜமாலே அந்த காலேஜில் ஓட்டின நோட்டீஸ் போர்டு ரூல்ஸ் தானா எனக்கு தெரியாது அதனால தான் பேரை சொல்ல இல்லைனா பேர் கூட சொல்லியிருப்பேன் ஃபோட்டோ உண்மையாக இல்லையா அப்படின்றது மட்டும் தான் தெரியாது ஆனால் இந்த மாதிரி ரூல்ஸ் ஆல்மோஸ்ட் நிறையா இன்ஜினியரிங் காலேஜெலாம் இருக்குது தான் கொடுமையான விஷயம் தான் இதை பற்றி பேசினவரும் ரொம்ப ரொம்ப கேவலமான ரூல்ஸ் அங்கு அதாவது காலேஜ் நடத்துறவங்கலாம் நான் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூல தான் பிறந்திருக்கேன் அப்படின்றத பயங்கர ஆனித்தரமாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் உலகெல்லாம் ரொம்ப தாண்டி போயிடுச்சு காலேஜ்லேயே பசங்களை பொண்ணுங்களாம் வச்சு சரக்கு பார்ட்டி நடத்துங்க அப்படின்றதெல்லாம் நம்மளோட எதிர்பார்ப்பு கிடையாது காலேஜ் பசங்க பொண்ணுங்களும் அதை கேட்கல ஆனால் நார்மலாக யோசிச்சு பாருங்களேன் காலேஜில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு கண்டாவியான விஷயம் ஸ்கூல்லேயே பண்ணலாம் ஏன் காலேஜில் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்ல அது அதே அடுத்த ரூல் என்ன அப்படின்னா வந்து கார்டியன்ஸ் ஆர் நாட் அலௌடு ஹாஸ்டலில் வந்து கார்டியன் வந்து பார்க்கக்கூடாது என்ன கார்டியன் இப்போ ஒரு பெரியப்பா ஊர்லேருந்து வந்து பார்த்தாருன்னு என்ன தப்பு ஏன் அது அலோடு கிடையாது அப்படின்றதுக்கான காரணம் கிடையாது அடுத்த ரூல்ஸ் பாருங்க இன்றைக்கி இருக்கிற நாளில் இது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த காலேஜில் அதை வச்சிருக்காங்க என்ன தர ரூல்ஸ் ஷுட் நாட் ஹேவ் அக்கௌண்ட் இன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அண்ட் அதர் ரிலேட்டட் டைப்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் நீங்கள் யாராலும் வச்சுக்க முடியாது அந்த ரூல்ஸ் போட்டு இருக்கிற அந்த சாரே வந்து என்னென்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பார் வச்சுருந்து ஐ மேம் ஐ எம் ஒன்லி ஃபிசிக்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூட் பண்ணுவாங்க ஆனால் எப்படி ஒரு காலேஜ் படிக்கிற பையனும் பொண்ணு வாட்ஸ்அப்ல இருக்காது ஃபேஸ்புக்ல என்னை எப்படி அவங்க ஸ்டாப் பண்ண முடியும் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா போனோட மெசேஜ்லாம் போய் போய் படிப்பாங்களா என்ன காட்டி அந்த பொண்ணு உனக்கு என்ன அமைஞ்சிருக்கு என்னது மூணு வாட்டி லோல் போட்டிருக்கா நீ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜா என்னது இது பைத்தியங்க இவ்வளோ ரூல்ஸையும் ஒரு பையன் பொன்னாலும் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியும் இதோட கொடுமையான கடைசியாக அந்த காலேஜ் எல்லாமே ரொம்ப பர்டிகுலராக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பையன் பொண்ணு பேசிக்க கூடாது அதுதான் வந்து கடைசியாக இருபத்திராவது ரூல் திறமா இது இருபத்திரெண்டாவது ரூல் ஷுட் நாட் டாக் டு பாய் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பாய் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த பாய் நம்பி நம்பல் கொடுத்தான் அவர் கிடையாது பசங்க இருக்காங்க கூட அந்த பசங்கலாம் பேசவே கூடாது தான் யார் அவனுங்க அப்படின்னு பார்த்தாக்க அவனுங்களா தீவிரவாத்து அல் கொஞ்சம் அவனுங்களா அதனால தான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த ரூல்ஸாக லாஸ்ட் ரூல்ஸ் அதை பற்றி நீட்டி மொழிக்கு பேசி இன்னும் கொஞ்சம் கோபம் பொங்கு தான் படத்தில் வர சிவகுமார் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் நேரத்தில் கோப்பலாம் நீ கேட்டு நிறுத்தி நான் டூ பாய் சவன் டீக்கிடிசி பவர் பாய் உதயபுரம் கோயில் மற்றும் பொர்மெண்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் ஓகே முடி அப்படியே அலை பாஞ்சு காதில் பார்த்தா ஒரு ஜிமிக்கி அப்படியே அது குழுங்கணும் அப்படியே அந்த ஜிமிக்கி அந்த ஜிமிக்கு அப்படியே குலுங்கும்போது போது ஒரு பட்டியால அனார்களி ட்ரெஸ்ஸில் அங்கே ஒரு பொண்ணு வந்தால் பிடிச்சி போடுறா ஒரு ரூபாய் ஃபைன் அப்படின்னு காலேஜில் போட்டுருவாங்க நான் ஏதோ காதல் படத்தையோ இல்லை முதல் படத்தில் அர்ஜுன் பேசுறதோ பார்த்து பேசுறேன் நீங்க ஆரம்பத்தில் நினச்சி டூ பாயிண்ட் செவன் டெக்னிசி கேட் இருக்கும் போது சாயங்காலத்தில் எதை பற்றி பேசினோம் அப்படின்னா சென்னையில் ஒரு ரெப்பூட்டட் இன்ஜினியரிங் காலேஜில் இதெல்லாம் தான் நீங்கள் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரூல்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டி அது ஃபேஸ்புக்கில் யாரோ ஃபோட்டோ எடுத்து போட்டு ஊரே ஐயா அப்படின்ற மாதிரி பேசினுக்கிற மாதிரி பரபரப்பா இருக்கும்போது அந்த ரூல்ஸை பற்றி தான் பேசினுக்கிறோம் ஸோ அந்த காலேஜோட ரூல்ஸ் படி முடிய நீட்டிவா அப்படியே பயங்கரமாக விரிச்சு போட்டு தலைக்குளிச்ச மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னா கூட உங்களை பேன் பார்த்து அவங்களே பின்னி விட்டுருவாங்க அது பண்ணிடுவாங்க அதே மாதிரி பட்டியாலா ட்ரெஸ் போட்டா ஐயோ பட்டியாலெல்லாம் எப்போ காலேஜுக்கு அப்படின்னு சொன்னா அது அது போடக்கூடாது ரிஜெக்டட் அப்போ ஜீன்ஸ் போட்டு ஏதாவது கம்ஃபர்டபுளாக போனால் ஜீன்ஸ் ஐயோ என்ன ஜீன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இது பிடிங்கி வச்சிருவாங்க அப்படி இல்லை லெக்கின்ஸ் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது அதுதான் விலை கம்மியாக இருக்குது முந்நூறுவாக்கு மூணு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அதை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க அதுவும் நீங்கள் போட முடியாது ஷார்ட் குர்த்தா போட முடியாது வேற என்ன துப்பட்டா வந்து உங்கள் சைலுக்குலாம் போட முடியாது காலேஜே உங்களை மூஞ்செலாம் ஃபுல்லாக மூடி அப்படி இறுக்கி மூணு முடிச்சு போட்டு இது எப்படா நீங்கள் கட்டுவீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிதான் தான் ட்ரெஸ் பண்ணி ஒரு பொண்ணு காலேஜுக்கு போக முடியும் அடே 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 இது எல்லாத்துக்கும் பேஸான ஒரு ரூல் இருக்குது அதான் ரூல் நம்பர் இருபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு அந்த காலேஜ்லேயோ அந்த கிளாஸ்லேயோ இல்லை அவன் பக்கத்துலேயே பக்கத்தில் தான் கண்டிப்பாக உட்கார வைக்க மாட்டாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பையன் அவன் கிளாஸ் பையனாக இருந்தாலுமே பேசவே கூடாது ஹாய் சொன்னால் கூட அந்த பொண்ணு வந்து தான் புக்னு வாயிலே குத்தி இருபத்தஞ்சாயிரரூபா ஃபைன் கட்டுன்றான் பசங்க பொண்ணு கூட பேசக்கூடாது பொண்ணுங்க பசங்க கூட பேசக்கூடாது அப்படின்றது தான் அந்த காலேஜோட பேஸ் ரூல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அதில் எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மீதி இது இருபத்தி ஒரு ரூல் பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பசங்களும் பொண்ணுங்களும் பேசிடுவாங்கன்றதான் எவ்வளோ ஒரு கன்றாவியான ரூல் இது இதில் எப்படி நியாயம் இருக்க முடியும் நாளைக்கு அந்த பையனோ பொண்ணோ வெளி உள்ளதுக்கு வந்து அந்த பையன் என்ன வந்து தனியாக ஆம்பளைங்களே இருக்கிற ஒரு தீவிலையாக வந்து வாழ அவனோட உயர் அதிகாரி ஒரு பொண்ணாக இருக்கலாம் நான் எங் நான் வேலை செஞ்சு ஒரு பத்து வருஷம் ஆகுது இந்த பத்து வருஷத்தில் நிறைய என் கூட வேலை செய்கிற பசங்களே இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வர பசங்களுக்குலாம் ஒரு ஹெட்டு வந்து ஒரு உமனாக இருந்தது அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மென்டாலிட்டி நிறையா பசங்கிட்ட இருந்திருக்கு இது வந்து அவங்களுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததெல்லாம் கிடையாது படித்த ஸ்கூல் காலேஜில் அங்கே நடந்துக்கிட்ட விஷயத்துலேருந்து வந்த ரூல் தான் ஒரு பொண்ணு ஹெட்டாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மென்டாலிட்டி ஒரு பையனால் ஒரு பொண்ணு கூட சகஜமாக தைரியமாக தயக்கல்லாம் பேச முடில பொண்ணுங்களை பார்த்தா கூச்சமாக இருக்குது நம்ம கூட பேசாத பொண்ணுங்கள்லாம் கெட்ட பொண்ணுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பையன் பேசுகிறான்னா அந்த பையனை பார்த்து புறாமல் ஐயோ நம்மளுக்கு பேச வரலையேற தாழ்வு மனப்பான்மை இவ்வளோ ஃபீலிங்கு டெவலப் பண்ணுற இடம் இது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு செம்ம கடுப்பாச்சு அதாவது ஒரு காலேஜில் இருந்தது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு காலேஜ் தான் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது பேசினா மிகப்பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் பயங்கர ஃபேமஸ் ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது ஒரு காலேஜில் மட்டும் இருக்கிற விஷயமே கிடையாது மற்ற காலேஜ்லாம் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ இல்லையே இந்த மாதிரி கண்ட்ராவி ரூல்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்களே யாருக்கு இப்படி ரூல்ஸ் வைக்கணும் நாளைக்கு அந்த பொண்ணும் அதே மாதிரி தானே வெளி உலகத்தில் போனால் எல்லாம் ஐயையோ நம்ம பசங்கிட்ட எல்லாம் கையெல்லாம் நடுங்கி போயிடும்னுல அது அந்த பொண்ணு என்ன வெளி உலகத்தில் போய்ட்டு என்ன சின்னகிரி படத்தில் அன்றைக்கி போது எல்லாமே பொண்ணுங்களாக இருக்கிறது எல்லாம் நம்மளா இருக்கும்ல சரி இன்னும் கொஞ்சம் கடுப்பு இருக்குங்க இப்போயே பேசுனா ஐயோ மியூசிக் வரை நின்று போச்சு அப்போன்னா நிறைய பேசின அர்த்தம் நீங்கள் கேட்டு நிற்கிறது பேசுனேகிற பாலாஜியோட டேடிசி டோட்டன் டன் டொண்டபட்டன் டாட்டன் டன் டன் டக்கன் எல்லாத்தையும் எப்படி கூட அதில் பவர் பை உதயபார் பகைகள் மற்றும் பொண்ணு வேண்டிய டிசின் ஆப்ஷன் பவுடர் எவ்வளோ ஃபெமோஷனா இருந்தாலும் இதை நம்ம மறக்கக்கூடாது நான் இன்ஜினியரிங் காலேஜே போனதே கிடையாது நான் இன்ஜினியரிங் காலேஜில் படித்ததே கிடையாது அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வருத்த இருந்தது ஐயோ நம்மளும் இன்ஜினியரிங் ஆயிரக்கலாமே அப்படின்றலாம் ரொம்ப ஏக்கமாக இருந்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் வந்து வேறு வழியே இல்லை டுவெல்த்து ஃபெயில் ஆனால் எப்படி இன்ஜினியரிங் கிடைக்கும் திருப்பி அட்டெம்டில் பாஸ் ஆனாலும் நல்ல மார்க் எடுத்தாலும் கிடச்சிருக்கும் ஜஸ்ட் பார்டர் பாஸ் அப்படின்றதுனால சேர்ந்ததுக்கு தேரமில்லை கூட பட்ச பசங்களாம் இன்ஜினியரிங் போயிட்டாங்க ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது வேலைக்கு இல்லை கிடைக்காதா அப்படிங்கும்போது திடீர்னு ரேடியோவில் பேசுகிற வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பா ஜாலி நல்ல வேலை இன்ஜினியர் படிக்கலன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது ஆனால் போக போக இன்ஜினியரிங் காலேஜ் போய் நிறைய காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் போயிட்டு அந்த பசங்களோட இருக்கும்போது நல்ல வேலை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாலு வருஷம் நம்ம தாலிபான் தீவிரவாதிகிட்ட மாட்டாமல் தப்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சம்ம திருப்தி சந்தோஷம் நான் டூ பாயிண்ட் செவன் மிக ஃபோனில் வாழச்சு டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்மண்டி சோப்ஸ் அண்ட் ரிஜன் பவுடர் கேட்டுன்னு

ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாகவே இந்த டிக்கெட் இஷ்யூவில்லை ஒவ்வொரு வாட்டி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி ஏதாவது ஒன்று பேச வரும்போது ரொம்ப கஷ்டத்தோடு தான் பேசுவேன் ஏன்னால் அந்த பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காலேஜில் நாலு வருஷம் படிச்சு முடிக்கிறாங்க அவங்க படிக்கிற ரொம்ப ரொம்ப சில காலேஜ் நல்ல காலேஜ் இருக்குது ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் காலேஜ் என்ன அப்படின்னா காலேஜ் அப்படின்னு ஒரு ஜெயில் காலங்காலத்தில் நினச்சி பாருங்க அங்கு நாலு வருஷத்துக்காலில் அஞ்சரை மணிக்கு எழுந்து பஸ் ஸ்டாப்பில் போய் ஆறு மணிக்கு நின்று அதுவும் காலேஜ் எங்கே இருக்குது ஊர் கோடியில் இருக்குது அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி திருப்பி வந்து சாயங்காலம் அதே மாதிரி வந்து போன மாதிரி வீட்டுக்கு வரும்போது அதே நாள் அடுத்த நாள் ரொட்டின் அஞ்சு நாளைக்கு இப்படி தான் இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஐயோ அந்த காலேஜுக்குள்ள இருக்கிற ரூல்ஸ்ஸு அதை ஃபைனு அது இதுன்னு சொல்லிட்டு சாவிச்சிருவானுங்க ஒரு பையனை பிடிச்சி இன்றைக்கி எதேச்சியாக ஒரு ஃபேஸ்புக்கில் இன்டர்நெட்லலாம் ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு பெரிய காலேஜில் இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ரூல்ஸ் இருபத்தி ரெண்டு ரூல்ஸையும் ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணாதான் அந்த காலேஜில் ஒழுங்கான பொண்ணா படிக்க முடியும் அந்த ரூல்ஸ்லாம் எல்லாம் நியாயமாக இருந்தால் கூட பரவாயில்ல காலேஜ் பசங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்க ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நல்ல விதமாக நீங்கள் வந்து இந்த காலேஜ் விட்டு வெளில போனோங்கிறதுக்காக நாங்கள் இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்ன்ற ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல இருபத்தி ரெண்டு ரூல்ஸில் ஒரு ரூல்ஸ் கூட ஜஸ்டி கிடையாது எல்லாமே கேவலமான ரூல்ஸ் பையன் பொண்ணு கூட பேசக்கூடாது ஃபேஸ்புக்கில் இருக்க கூடாது வாட்ஸ்அப்ல கூடா பர்த்டேனா கூட காலேஜ்ல வந்து கேக் கூட கூடாது சாக்லேட் கூட கூட கூடாது பக்கத்து கிளாஸ்ல போய் புக் வாங்க கூடாது லேப் போட்டு கடன் வாங்க கூடாது கார்டியன் யாராவது லோக்கல் சி லோக்கல்ன்ற லோக்கலில் ஊர்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சகிச்சிக்க முடியாத எக்கச்சக்கமான ரூல்ஸ போட்டுடுறாங்க எதுக்காக இந்த ரூல்ஸ்லாம் இந்த ஓனர்லாம் போட்டு இந்த கரஸ்பாண்டன்ட்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஒன்று பார்த்திருந்தாங்க அப்படின்னா அதேதான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலா நடக்கும் ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்க கூடாதுன்றதுதான் இதோட பாட்டம் லைனே அவங்க பேசினா ஒழுக்கம் கெட்டோம் அப்படின்னுட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த பையனும் பொண்ணு பேசாம இருப்பாங்களாரி ரியலிஸ்டிக்காக இது பாசிபிளா இன்னைக்கு இருக்கிற டைமில் ஒரு பையன் பொண்ணு பேசிக்காமல் இருக்க முடியுமா இல்லை எதுக்கு தான் இருக்கணும் அந்த பட்டன் சரி பட்டன் நமக்கு தேவை நான் கேட்குறேன் எதுக்கு ஒரு பையன் பொண்ணு பேசாமல் இருக்கணும் இதே பையன் தான் நாளைக்கு பொண்ணு கூட பேசி எந்த ஒரு பரிச்சையும் இல்லை அறிமுகமும் கிடையாதுன்றதுனால வெளி உலகத்துக்கு வந்து அவனால் ஒரு பொண்ணு ஹெட்டாக இருந்தால் தாங்க முடியல கூட இருக்கிற சக ஊழியை கூட சேர்ந்து டீம் ஒர்க்காக வேலை செய்ய முடியறதில்லை இதெல்லாம் இவன் ஃபஸ்ட்லேருந்து இருபத்தஞ்சு வயசில் எப்படி கற்றுக்க முடியும் சின்ன வயசுலேருந்து வந்து ஐந்தில் விளையாடுதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படிலாம் விளையாதுன்னா காலேஜ் படிக்கும்போது கற்றுக்காது எப்படி வந்து வெளில வேலைக்கு வந்தபோது யார் கற்றுக் கொடுப்பேன் அவனுக்கு ஒரு ரூல்ஸ் வைக்கலாம் மானிட்டர் பண்ணலாம் கைட்லைன்ஸ் இருக்கலாம் ஆனால் ஒரு பசங்களுக்கு பதினெட்டு வயசுலாம் ஆகும்போது போது ஓட்டே போட முடியும்லாம் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயலாம் அவங்களே விட்டு ட்ரையலில் நிறைய தப்பில் கற்றுக்கிறது தானே கரெக்டாக இருக்கும் யாருக்காக பேசுகிறீங்கன்னா எனக்கும் தெரில நீங்கள் கேப்பீங்க நீங்களும் வச்சுக்கொட்டு அதே காலேஜில் தான் அவங்க வீட்டு பசங்களும் படிப்பாங்க ஆனால் இந்த காலேஜ் ஓனர்லாம் தயவு செய்து ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிடுங்க உங்களுக்கு பசங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கரஸ்பாண்ட் ஆகுங்க அவங்கள ரூல்ஸ் போட சொல்லுங்க உங்களோட அந்த பழைய பஞ்சாங்கத்தையும் இன்னி வரைக்கும் ரூல்ஸாக போடுங்கன்னா இரிட்டேட்டிங் தான் மனித உரிமை மீறல் தான் இதெல்லாம் ஆக்சுவலாக முக்கால்வாசி இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கிறதுலாம் மனித உரிமை மீறல் ஆனால் எல்லா காலேஜ் ஓனருமே அந்த கமிஷன்லேயே ஹெட் ஆஃப் போஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது பண்ணதும் கிடையாது என்ன ஏதாவது ரொம்ப அசம்பாவிதம் பெரிய ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஒரு வாரம் அதை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மறந்து போயிடும் ரேடியோவில் புலம்புறது தவிர இதை கேட்கறது தவிர பக்கத்தில் இருக்கிற புலம்புறது தவிர நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியும் பாவம் அந்த பசங்களாம் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்கிறதுக்கு நிஜமாலே மூணு வருஷம் அந்த பையன் ஆப்கானிஸ்தானில் ராணுவ டியூட்டி அமுச்சு விட்டுருலாம் திரும்பி வரும்போது பார்த்தா கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தேன் அங்கே இருக்கிற பெண் ராணுவ அதிகாரிகளை பேச விட்டாங்கன்னு அந்த பையன் நீங்கள் கேட்டுனுங்கிறது கடுப்பில் பேசுனீங்கிற பாலாஜியோட டேக்டிசி போர் இந்த கடுப்பு டொடன் டன் டொட்டமட்டன் டன்ட்டமட்டன் டன் டக்குன் டக்குன் டக் நேற்றியோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது வாட்டி இந்த முதல்வன் படத்தை பார்த்துருப்போம்ல ஆனால் எல்லா வாட்டி பார்க்கும்போது அப்படியே ஃபஸ்ட் சீனில் இருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் இல்லை செம்ம இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்குது செம்மையாக இருந்தது இல்லை நேற்று மத்தியானம் என்ன பண்ணீங்க அப்படின்னு யாரோ ஒரு நாலு பேர் கேட்டிங்கன்னால் மூணு பேர் முதல்வன் படம் பார்த்தேன் அப்படின்னுவாங்க அதுக்கு முன்னாடி தான் சூப்பர் சேலஞ்ச ஏதோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் கோழிங்கணும் அப்படியே கரண்ட்டு வீட்டில் அளவுக்கு ரொம்ப கற்றவையாக இருக்கும் ஆனால் அந்த முதல் படம் பார்க்கும்போது இப்போ இன்னொரு ஃபீலிங்கில் அங்கிள் இப்போ வரைக்கும் யோகிப்பெல்லாம் நடந்துன்னா ஒரு ஏக்கம் நம்மளை தூண்டுதல் ஆகுதுல அந்த தான் அந்த படத்தை பார்க்க போகலாம் வரும்ல திடீர்னு அதை சொல்லுறீங்களா நேற்றுக்கு பார்த்த படம் ஞாபகம் வந்துருச்சு ஆனால் நல்ல வேலை ஒரே விஷயம் என்ன அப்படின்னா டேரக்டர் சங்கர் முதல்வன் அதுக்கப்புறம் ஜெட்டில் மேன் அதுக்கப்புறம் இந்தியன் படத்தெலாம் வந்து இந்த ஆன்லைன் ரிவியூலாம் இல்லாத போது எடுத்துகிட்டார்

ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு இருக்கிற வாழ்நாளிலே பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக காலங்காலத்தில் கிளம்பி வெளிலலாம் சுற்றிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா அப்படி இல்லைன்னா வீட்டிலே பத்து எல்லா வாட்டியும் பத்தில் ஒம்பது வாட்டி வீட்டிலே பத்து ஆப்ஷன் வின் பண்ணி எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம் ஏதோ சனிக்கிழமை ஃபுல்லாக பார்ட்டி பண்ணி பாடி பெப்பி யோ யோ நம்பர்லாம் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தூங்குறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தூங்கினா பரவாயில்ல நம்ம சனிக்கிழமையும் ஓகே தான் இருந்திருப்போம் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை மிஞ்சி போனால் மால்லாம் போனால் இப்போ காணும் பொங்கலுக்கு மெரினா பீச் போகிற மாதிரி ஆயிடுச்சு எல்லா மாலையும் என்ன கூட்டணும் ஐயோ ஒரு கடையில் ஒன்று எடுக்க இருக்கும்போது பார்த்தா மூணு கை என் உள்ளே அப்படியே பிடிச்சி அந்த துண்டு கீழே பேரம் பேசுவாங்க அது ஏன்னா அந்த மூணு பேர் அதை ஆல்ரெடி எடுத்துக்கிறாங்க மால் போகும் கடுப்பி ஆகிடுச்சு பயங்கர போர் அடிக்க ஆகிடுச்சு இது வேறு எங்கே தான் போகிறது அடுத்த சண்டைக்கு தான் எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் சேர்ந்து நாகலாபுரம் மலையில் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் செம்மையாக இருக்கும் மக்கள் கேள்விப்பட்டதில் மூணு வாரமாக ஒரு பையன் கூட்டி போகிறேன் பஞ்சு மட்டை ஃப்ரெண்டு ஏமாற்றினேயா இது எங்களுக்கு கூட்டினே போகல வர சண்டே அன்னைக்கு அந்த ட்ரெக்கிங் நல்லா தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ஒரு வாழை பிளான் பண்ணிக்கோங்க வாய் ஒழி அப்படி ஆகுது அப்படின்னா பசிக்க ஆரமிச்சு நத்தோம் நீ கிணீ நீது பசு நீரை பவர் டேக்கிடிசி போய் உதயம் பருப்பு வகைகள் மற்றும் சாம்பார் இல்லையோ பசியில் வருது மற்றும் பொன்மண்டி டெசன் சோப்ஸ் அண்ட் பவுடர் டன் டாய் சாதா டிவி எல்இடி எல்சிடி டிவி வந்து ஸ்மார்ட் டிவியாக மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்திருக்காமே அங்குள் சின்னதாக இந்த இது மாதிரி இருக்கும் மோடம் மாதிரி இந்த யூஎஸ்பி மாதிரி அதை வந்து டிவியில் சொல்லிக்கிட்டால் அதிலே யூடியூபு இன்டர்நெட்டெலாம் வந்து ஜமக்சப்பான் ஜமக ஜப்பான்னு ஜாலியாக பாட்டெலாம் கேட்கலாமா பாடலாம் பார்க்கலாமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு பேர் கூட எனக்கு ஒழுங்காக தெரில டாங்கிள் டூங்கு அப்படின்னு எதை சொல்கிறாங்க அது என்ன வந்துருமா அங்கிள் இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஒரு பாட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒன்று ஸ்க்ரீனில் பார்க்குறமே டிவில பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கலாம் அதுக்கு ஸ்மார்ட் டிவி வேணும் இன்டர்நெட்லாம் வேணும் அப்படிலாம் இல்லாமல் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ஏதோ ஒரு அப்பாரட்டஸ் இருக்கா அதை வாங்கி டிவில சுருகிட்டால் நம்ம என்ன லேப்டாப்பில் பார்க்குறமோ அந்த ஃபோனில் பார்க்குறமோ அதை டிவியில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் அதை வாங்கி வீட்டில் போடுங்களேன் அப்படின்னா ரெண்டு நாளாக அதோட பேர் என்ன அதோட டீட்டெயில்ஸ் எப்படி அது வாங்கினா ரொம்ப வருஷம் உழைக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பஞ்சமிட்டை நான் தெரிஞ்சுக்கலாம் என்னது பஞ்சு மட்டைக்கு தெரியாதீங்களா அவன் ஆல்ரெடி வந்து சுலபத்தவளையில் ஸ்மார்ட் டிவி வாங்கி வீட்டில் வச்சிட்டான் அதுக்கு ஒரு இஎம்ஐ ஃபோனுக்கு கூட போனோட தான் மாதம் மாதம் இருநூத்தி முப்பத்தோ ஒரு அதே மாதிரி எட்டு மாசம் கட்டினா அந்த இது முடிஞ்சிடும் அவன் வந்து ஒரு கடன் வாசி எப்பவுமே அவன் சந்தோஷமாக இருந்தது நமக்கு பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்ககிட்ட மூணு கிரெடிட் கார்டு இருக்குது மூணு கிட்ட வாங்கி கடன் வாங்கி வர தேச்சு வச்சிருக்கான் எதுக்கு இது திடீர்னு சொன்னிட்டு அந்த டாங்குள் பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா பிகெஃப்முக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுல்ல அந்த நம்பர் என்னடா ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லி சொல்லி பஞ்சு முடியாது சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் டூ செவன் நைன் டூ செவன் ஃபேன்சி நம்பர் வாங்கி வச்சிருக்கோம் நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் டூ செவன் நைன் டூ செவன் அப்படின்ற வாட்ஸ்அப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இது கான்டெஸ்ட்லாம் கிடையாது இது வாங்கடா இது விலை கம்மி இந்த கடையில் போய் வாங்க இல்லை இந்த வெப்சைட்டில் வாங்கு இது வாங்கினா உங்கள் வீட்டு டிவியில் வந்து இன்டர்நெட் வரும் அப்படின்ற மாதிரி எதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க எனக்கே தெரியும்